ஒலக்கடத்தில் பிரசித்தி பெற்ற சொக்கனாட்சி அம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஒலக்கடம் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சொக்கனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதற்கு முன்னதாக அம்மாப்பேட்டை அருகே உள்ள காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு சொக்கனாட்சி அம்மன் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து அந்தியூர், பவானி, அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கடந்த 15 நாட்களாக விரதம் இருந்து இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவில் முன் அமைக்கப்பட்ட 60 அடி நீள குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை தரிசித்து சென்றனர். இதன் பின்னர் சாமிக்கு பொங்கல் வைத்து கிடா வெட்டும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் நாளை கம்பம் ஊர்வல மஞ்சள் நீராட்டம் நடைபெற உள்ளது.